வணக்கம் மக்களே, நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயம் கார்ஸுங்க. ஜெயம் கார்ஸ் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா கோவில் வழி ரோட்டு மேலே நம்ம நின்றுருக்கோம் பார்த்தீங்களா, ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குது. கோவில் வழி பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. வணக்கம்ண்ணா. 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 நல்லா இருக்குண்ணா. தீபாவளி எப்படின்னா போச்சு? சிறப்பாக போச்சுண்ணா. ஓகே, நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்குங்க. மக்கள் ரெஸ்பான்ஸ் நல்லா கொடுத்தாங்க. நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. போட்டோ நம்ம தீபாவளிக்கு பண்ண எல்லா வண்டியுமே ஒரு மேக்ஸிமம் எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு. எல்லாமே சேல் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. ஸோ புது அப்டேட் தான் இப்போ புது அப்டேட் வந்திருக்கிறோம். மக்கள் என்கொயரி வர ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பாக நம்ம எல்லாமே அப்படி தீபாவளி முடிஞ்சு வரும். எல்லாம் வெளியூர் போன மக்கள் கோவில் வழி தான் வருவாங்க. இப்போ கோவில் வந்தீங்கன்னா நேராக இப்போ டைம் வந்து விசிட் பண்ணிட்டு போயிருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக நிறைய காட்சி இருக்குது. இன்றைக்கி நான் நிறைய காட்சி பட்டு வச்சுக்கேன். ஆமாங்கண்ணா, இன்றைக்கி ஒரு 10 வண்டி புதுசாக இப்போ அப்டேட் ஆயிருக்குங்க. ஓகே ஓகே. ஸோ தீபாவளிக்கு அப்புறம் வண்டி எடுத்துக்கிறேன். ஸோ இல்லை, நான் பார்க்கிங் சேல் பண்றேன் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பா வண்டி நம்ம கிட்ட கொடுங்க. நீங்க கேட்குற பிரைஸ் நமக்கு செட் ஆகிற மாதிரி இருந்தால் நான் பார்க்கிங் சேலும் நான் பண்ணி கொடுத்துறேன். பார்க்கிங் சேல் பண்ணிக்கலாம். கண்டிப்பா பண்ணிக்கலாம்ண்ணா. ஓகே மக்களை பார்த்தீங்கன்னா நிறைய கார்ஸ் கொண்டா இருக்காங்க. ஸோ இன்னைக்கு என்னென்ன கார்ஸ் இருக்கலாமே பார்க்க போறோம். அந்த காரோட மாடல் பிரைஸ் எல்லாமே பார்த்துல வா மக்களை வீடியோ போகலாம் பார்க்கலாம். பார்த்துலாம். டைம் காஸ்ட்ல ஃபர்ஸ்டா பாக்குற வண்டி பாத்தீங்கன்னாக்கல செல்லரியோ ஜெட்டக்ஸைனா பியூர் பெட்ரோல்ங்க. சிங்கிள் ஓனர், 2018 மாடல், மயிலாடுதுறை ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்கண்ணா. வண்டி எலிபென் கிரே கலர் வண்டிங்க. டைர் கண்டிஷன் இருக்குண்ணா. ஆனா டயர் எல்லாமே ஒரு 75% இருக்குண்ணா பட்டன். ஓகே ஓகே. பாடியில எல்லாம் தெளிவா இருக்குங்க. நம்ம பாடியில எல்லாம் பக்கா குவாலிட்டி இருக்குங்க. டென்ட் ரீப்ளேஸ் பண்ணிட்டு எதுவும் கிடையாது. செல்லரியோ ஜெட்டக்ஸை ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்கண்ணா. பேக் வைப்பர் வந்துடும். சூப்பர். டாப் டு பாட்டம் எல்லாம் நீட்டாக இருக்குல்லங்க. நான் நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்குங்கண்ணா. 54 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடிருக்குங்க. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குங்கண்ணா. சூப்பர். செல்லரியோ அழகாக நின்றுருக்குது. இதோட ப்ரைஸ் எவ்வளோண்ணா? நான் 2018 சிங்கிள் ஓனர் செல்லரியோங்கண்ணா. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து ஜெயம் காஸ்ட்ல வந்து கோட் பண்ணுற ப்ரைஸ் 428,000 கோட் பண்ணுறேன்னா. இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லைனா நெகோஷியபிள் ப்ரைஸ் தாங்கண்ணா. ஓகே. இதுக்கு முன் பண்ணலாம்ண்ணா? ஆனால் இதுக்கு முன்பணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 டவுன் பேமெண்ட்டில் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. 20,000 வந்து செலரி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த செலரி பண்ணிக்கலாங்கண்ணா. ஓகே சூப்பர். நம்ம ஜெயம் காஸ்ட்ல ரெட் கலர் ரெண்டு சொல்லுங்கண்ணா. ஆனால் நம்ம ஸ்விஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2011 மாடலுங்க. ரெண்டு ஓனர்னா விடிஐ டீசல் வேரியண்ட்டுங்க. விடிஐ டீசல் வண்டி ஸ்விஃப்ட் வண்டி வரும் எப்படி நின்றுக்குண்ணா? டயர் கண்டிஷன் இருக்குண்ணா? டயர் எல்லாமே ஒரு 70-80% பட்டன் இருக்குங்கண்ணா. ஒரு மாதிரி டயர் போட்டுருக்காங்க. இப்போ வண்டி நல்ல குவாலிட்டியான வேணும். ரீப்ளேஸ்மெண்ட் ரீபெயிண்டிங் எதுவும் ஆகலை. 1,07,000 கிலோமீட்டர் ஓடிக்குது. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குங்க. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க. ஆமாங்க. இன்டீரியர் லைவாக வேணால் பாருங்க. ஸ்விஃப்ட் விடிஐங்கண்ணா. பவர் விண்டோ, பவர் ஸ்டியரிங், ஏசி வந்துடும்.
இப்போ மியூசிக் சிஸ்டம் லெதர் சீட் கவர் எல்லாமே இன்பில் பண்ணியிருக்காங்க. நல்ல குவாலிட்டியான ஃபேப்ரிக் சீட் கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேன்சி நம்பர் நான் வண்டி 8777. ஆமாம். கோட் பண்ண ப்ரைஸ் வேணும் ஸ்விஃப்ட் 2011 மாடல். நம்ம கோட் பண்ற நம்ம ஜெயம்காஸ்ல கோட் பண்ற ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கல 359,000 கோட் பண்றோம்னா, ஸோ இது பிக்சட் ப்ரைஸ் இல்லைனா நெகோசியல் ப்ரைஸ் தாங்கண்ணா. ஓகே, இதுக்கு முன்பணம் வரணும். ஆனால் இதுக்கு ஒரு முன்பணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 டவுன் பேமெண்ட்ல லோன் பண்ணி கொடுக்கலாம்ண்ணா. 50,000 டவுன் பேமெண்ட் பேலன்ஸ் லோன் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் லோன் பண்ணி கொடுத்துருலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் ஜெயம்காஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் ஃபிகோனா டைட்டானியம் பெட்ரோல் வேரியண்ட்டுங்க. சிங்கிள் ஓனர்ஷிப் பண்ணிங்கன்னா 79,000 கிலோமீட்டர் ஓடிங்கன்னா, ஸோ இதுவும் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குங்க. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க. இது எம்ஆர்எஃப் டயருங்களா? ஆமாண்ணா, 70% பட்டன் இருக்குங்கண்ணா. ஓகே, ஃபோர்டு ஃபிகோ ஜம்முண்டுக்கு இன்டீரியர் பார்க்கலாங்க. பார்க்கலாம் வண்டி டைட்டானியம் வேரியண்ட்டு தான். டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் பிரேக் வந்துருங்கண்ணா, கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துடும், எலக்ட்ரிக் அட்ஜஸ்டபிள் மிரர் ஆப்ஷன் வந்துருங்கண்ணா. சீட் கவர் வந்து நல்ல பிராண்டடாக சீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ டேமேஜ் எதுவும் கிடையாதுன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்கும். நீட்டாக இருக்குங்க, நீட்டாக இருக்குங்க. ஃபைவ் 9915 டைட்டானியம் வரைக்குங்க. ஆமாங்க, இது டாப் மாடல் வண்டிங்க. டாப் மாடல், டாப் டு பாட்டம் இன்டீரியர் பாடியில் நல்லா தெளிவாக இருக்குன்னா வண்டியோட ப்ரைஸ் சொல்லுங்கள். ஆனால் 2011 ஃபோர்ட் ஃபிகோ டைட்டானியம் வேரியண்ட்டு நீங்கள் எங்கே வேணாலும் மார்க்கெட்டில் செக் பண்ணி பாருங்கள். 2,00,000 ரூபாய்க்கு மேலே தான் எல்லாருமே கோட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஆஃபர் ப்ரைஸாக வந்து பார்த்தீங்கன்னா 235,000 ரூபா கோட் பண்ணுறோன்னா, ஸோ இதுவும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லைனா நெகோஷியல் ப்ரைஸ் தாங்கண்ணா. முன்பணம் வளங்கண்ணா. ஆனால் இந்த வண்டிக்கு ஒரு 50,000 டவுன் பேமெண்ட்டில் லோன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. அடுத்து நம்மளுடைய ஜெயம் காஸில் டிஃப்ரெண்டான ஒரு கலரு செம்மையாக இருக்குது, ப்ளூ கலர் சொல்லுங்கண்ணா. ஆனால் நம்ம ஜெயம் காஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா அமேசிங்ண்ணா. 2015 ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க, செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குங்கண்ணா. மதுரை நம்பர் ஹோண்டா அமேஸு, கலரு ஜெம்னு இருக்குது. ஆமாண்ணா, பிக்அப் ப்ளூ கலருங்கண்ணா. 92,000 கிலோமீட்டர் ஓடிங்கன்னா ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்ட் வண்டிங்கண்ணா. ப்ராப்பர் சர்வீஸ் டயர் எப்படி? டீசல் நான் டயர் எல்லாமே ஒரு 60-65% பட்டன் இருக்குன்னா மெச்சிலின் டயர் போட்டிருக்காங்க. ஓகே, வண்டி எப்படி பழப்பலான் இருக்கு பாருங்க. இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்குங்கண்ணா, ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாதுங்க. இன்டீரியர் வாங்கண்ணா, இன்டீரியர் பாருங்க. ஆப்ஷன் பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி வந்துருங்கண்ணா, கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துடும், மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட், ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல், ஆடியோ எல்லாமே வந்துருங்கண்ணா. சீட் கவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மேட்ச் பண்ணி பிராண்டட் லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க. அது அந்த டேமேஜ் எதுவும் கிடையாதுங்க, நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ரெண்டு பேக்கில் நீட்டாக இருக்குங்க, எல்லாமே நீட்டாக இருக்குங்க. வண்டி எடுத்தால் எந்த செலவும் கிடையாது, அப்படியே ஓட்டிக்கிற கண்டிஷனாக இருக்குது. அப்படியே எடுத்து ஓட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். ஹோண்டா அமேஸ், ஹோண்டா அமேஸ் நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டிங்க. ஸோ 22-24 வரையும் சாலிடாக மைலேஜ் கிடைக்கும். எங்கள் வண்டி 24 வரைக்கும் கிடைக்கும். 24 வரையும் கிடைக்கும். ஓகே, டீசல் கோட் பண்ண ப்ரைஸ் சொல்லலாம். ஹோண்டா அமேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கில் 2015 நீங்கள் மார்க்கெட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ 500,000 வரைக்கும் இந்த வண்டி வந்து மார்க்கெட் போயிட்டுருக்குண்ணா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 4,59,000 ரூபா கோட் பண்ணுறோம். ஸோ இதுவும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுன்னா கண்டிப்பாக இந்த வண்டிக்கு நெகோஷியல் பண்ணி கொடுக்குறேங்கண்ணா. ஓகே, முன்பணம் வளர்த்து போடுங்க. ஆனால் இந்த வண்டிக்கு முன்பணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35,000 ரூபா டவுன் பேமெண்ட்டில் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. நான் டட்சன் ரெடிகோண்ணா, 2018 மாடல், செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. 38,000 கிலோமீட்டர் தான் நான் வண்டி ஓடி இருக்குங்க. வண்டி நல்ல குவாலிட்டியான வண்டிங்க, ஒயிட் கலர் வண்டிங்க. டயர்ல எப்படி இருக்குங்க? நான் டயர் எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 90% பட்டன் இருக்குங்கண்ணா. 90% பிரிக்ஸ்டோன் டயர் தாங்க. ஓகே, பிளாக் அண்ட் ஒயிட்ல ஜம்மு இருக்கு. ஆப்ஷன்ஸ் எப்படிங்கண்ணா? அண்ணா, ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி வந்துருங்கண்ணா. ஓகே, செட் இன்பில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏசி நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இது சின்ன வண்டி, மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22 வரையும் மைலேஜ் கிடைக்குண்ணா பெட்ரோலுக்கு. இப்போ நல்ல மைலேஜ், நல்ல மைலேஜ் கிடைக்குண்ணா. ஸோ மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். பாடியில் எல்லாம் தெளிவாக இருக்குங்க, நல்லா தெளிவாக இருக்குங்க. 2017 மாடல் ரெடிகோவுக்கு நீங்கள் மார்க்கெட்டில் வெளியில் செக் பண்ணி பாருங்கள். 2.25 வரைக்கும் ப்ரைஸ் கோட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஜெயம் காஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கில் இது ஆஃபர் ப்ரைஸாக 239,000 கோட் பண்ணுறோண்ணா.
சோ இதுவும் ஃபிக்ஸட் பிரைஸ்லாம் நெகோஷியல் பண்ணிக்கலாங்கண்ணா 2,39,000ங்களா ஆமாங்கண்ணா ரொம்ப நல்லா சொல்றீங்க இதுக்கு முன்பணம் சிபில் நல்லா இருந்து ப்ரொஃபைல் நல்லா இருந்தா வெறும் 10,000 டவுன் பேமெண்ட்க்கு இந்த வண்டி பண்ணி கொடுக்குறேன்ணா 10,000 முன்பணம் தான் போதும் ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் பண்ணி தரேன் பேலன்ஸ் லோன் பண்ணிக்கலாம் ஆமாண்ணா அண்ணா நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜெயம் காஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்விஃப்ட் விடிஏங்கண்ணா 2010 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க சிங்கிள் ஓனர் வண்டி ஆமாண்ணா சில்வர் கலர் டாக்டர் யூஸ் பண்ணி இருந்த வண்டிங்கண்ணா 1,29,000 கிலோமீட்டர் ஓடிங்கன்னா ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்கண்ணா எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாதுங்க டயர் நல்லா இருக்குங்க அண்ணா டயர் எல்லாமே பிரிக் ஸ்டோன் டயர்ண்ணா ஒரு 80% பட்டன் இருக்கு வண்டி ஒரிஜினல் பெயிண்ட்ல இருக்குங்கண்ணா ரீபெயிண்டிங்கே ஆகாத வண்டிங்க விடிஐ டீசல் வேரியண்ட் இன்டீரியர் பாருங்க நல்லா ஸோ பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி வந்துடும் சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்குங்கண்ணா டிரைவர் சீட் மட்டும் லைட்டாக டேமேஜ் ஆகிருக்கும் மற்றபடி வண்டி சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்கும் பேக் சீட் நல்லா இருக்கும் ஏசி நல்லா இருக்கும் இன்ஜின் சூப்பராக இருக்குங்க ஸ்விஃப்ட் விடி கோட் பண்ண பிரைஸ் வேணும் நம்ம 2010 ஸ்விஃப்ட் விடிங்கண்ணா ஸோ எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் இல்லாத வண்டிங்கண்ணா வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் 129 ஓடிக்கு ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டிங்க இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்ல கோட் பண்ணுற பிரைஸ் 329,000 மட்டுமே கோட் பண்ணுறோன்னா ஸோ இதுவும் ஃபிக்ஸட் பிரைஸ்லாம் நெகோஷியல் பண்ணிக்கலாங்கண்ணா ஓகே நான் 329,000 இதுக்கான முன்பணம் வேணாம் அண்ணா இதுக்கு ஒரு முன்பணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70,000 டவுன் பேமெண்ட்ல லோன் பண்ணிக்கலாங்கண்ணா ஜெயம் காஸ்ட்ல பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு வண்டி இருக்குங்க 7-சீட்டருங்களா அண்ணா 7-சீட்டர் வண்டி நம்ம நிறைய பேர் கேட்டுருந்தாங்க நம்ம ஜெயம் காஸ்ட்ல ஸோ நம்ம அடுத்து நம்ம ஜெயம் காஸ்ட்ல பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா சஃபாரினா டைக்கர் இன்ஜின் 2.2 விஎக்ஸ் வேரியண்ட்னா டாப் எண்ட் மாடல் வண்டி ஃபேன்சி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்கண்ணா 9495ங்க ஆமாங்கண்ணா 2012 ரிஜிஸ்ட்ரேஷன் செகண்ட் ஓனர் கண்டிஷன் வண்டி எம்ஆர்எஃப் டயர் ஜம்முனுக்குங்க புது டயருங்கண்ணா ஸோ வண்டி டயர் மாற்றி 1,000 கிலோமீட்டர் கூட வண்டி ஓடலைங்க நாலு டயருமே புது டயருங்கண்ணா எம்ஆர்எஃப் டயருங்கண்ணா ஓகே ஸோ அவுட்ரு பாடி எல்லாமே பக்கா குவாலிட்டியாக இருக்கும் ஸோ இன்டீரியர்லாம் லைவாக பாருங்கண்ணா பவர் விண்டோ பவர் ஸ்டீரிங் ஏசி வந்துடும் ஸோ டியூல் ஏர் பேக்னா சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இது டாப் இன் மாடல் வண்டிங்கண்ணா ஏர் பேக் வந்துடும்னா ஏபிஎஸ் பிரேக் வந்துடும் சீட் கவர் எல்லாமே நல்ல பிராண்டடாக லெதர் சீட் கவர் தானே போட்டிருக்காங்க மியூசிக் சிஸ்டம் சூப்பராக இருக்குன்னா சப்பு ஆம்பு எக்ஸ்ட்ரா இன்பில்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ மியூசிக் சிஸ்டம் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும் ரூஃப் ஏசி வந்துடும்ண்ணா ஏசி பக்கவாக இருக்கு ரூஃப் ஏசி வந்துடும் ரியர் ஏசியும் வந்துடும்ண்ணா கீழே ஓகே பேக் சைடும் பாருங்க நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குங்கண்ணா பேக் ஸ்பேஸ் உங்களுக்கு ஒரு 7 பேர் நல்ல லக்ஸுரியாக ட்ராவல் பண்ணலாங்கண்ணா பேக் வைப்பர் வந்துருங்க ஸோ சீட் கவர் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்கும் சப் ஆம்பு ஆமாங்க சப் ஆம்பு எல்லாமே போட்டிருக்குறாங்க டீசல் மைலேஜ் எப்படி கொடுக்குங்க ஆனால் மைலேஜ் வந்து உங்களுக்கு டீசல் இது லாங்க்கு 14 வரையும் கிடைக்குங்கண்ணா ஓகே ஸோ அண்டர் பார்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குண்ணா சஸ்பென்ஷன் மற்றபடி ஏசி கிளட்சி எல்லாமே நீட்டாக இருக்கும்ண்ணா டயர்லேருந்து எல்லாமே இருக்கும் இன்சூரன்ஸ் ஃபுல் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குங்கண்ணா லைவில் இருக்கு 1,07,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குங்க வண்டி ஓவராலாக அவுட் லுக் எல்லாமே நீட்டாக இருக்குங்க ஓகே இந்த வண்டி கோட் பண்ண பிரைஸ் வாங்க நான் 2012 ரிஜிஸ்ட்ரேஷன் டாடா சஃபாரி நீங்கள் எங்கே வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் டாப் எண்ட் மாடல் விஎக்ஸ் வேரியண்ட்டு ஸோ 3,000 ரூபாய்க்கு மேலே தான் நான் கோட் பண்ணியிருப்பாங்க 3,000 ரூபா 3,35 ரூபா அந்த ரேஞ்சு தான் கோட் பண்ணியிருப்பாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு 3,25,000 ரூபா கோட் பண்ணுறோன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ப்ரைஸில் முடிஞ்ச அளவுக்கு இதையும் நெகோஷியல் பண்ணி கொடுக்குறேங்கண்ணா வண்டி நல்ல குவாலிட்டியான வண்டி ட்ரை பண்ணி பாருங்கண்ணா ஓகே இதுக்கு லோன் பண்ணிக்கிறாங்களா அண்ணா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் ஃபைனான்ஸ் தான் பண்ண முடியும் ஸோ ஒரு 1 லேக் டவுன் பேமெண்ட் பண்ணால் பேலன்ஸ் வந்து லோன் பண்ணி கொடுத்துடலாம்ண்ணா பேலன்ஸ் லோன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நல்ல ஃபேன்சி நம்பர் 9495ங்க ஆமாங்க ஓகே நல்லா அருமையாக இருக்குங்க மக்களே ஒரு ஏடிஎம்கேவில் வந்து ஒரு விஐபி யூஸ் பண்ணிட்டு இருந்த வண்டி தாங்க இது அப்படிங்கண்ணா ஆமாங்க ஓகே நேரில் வந்து பாருங்கள் ஸோ செக் பண்ணிக்க மெக்கானிக் வந்து செக் பண்ணிக்கலாமாண்ணா தாராளமாக செக் பண்ணிக்கலாம்ண்ணா ஓகே மெக்கானிக் வைஸ் சூப்பராக இருக்கும் இன்டீரியரிங் எக்ஸ்டீரியர் எல்லாமே லைவாக பார்த்துருப்பீங்க ஸோ அண்டர் பார்ட்ஸு மற்றபடி ஏசி சஸ்பென்ஷன் கிளட்சி எல்லாமே சூப்பராக இருக்குது
மேஜர் வந்து பார்த்தீங்கன்னா டயர் தாங்க, டயருமே புது டயரு, இன்சூரன்ஸு, ஸோ எல்லாமே பர்ஃபெக்ட் ஒர்க்கிங். ஏசிலேருந்து எல்லாமே ரூப் ஏசி எல்லாமே பர்ஃபெக்ட் ஒர்க்கிங்ல தானே இருக்குது. பெரிய மேஜர் வேலையும் பார்க்க வேண்டாம், ஒரு ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் சர்வீஸ் மட்டும் பண்ணி இந்த வண்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம ஜெயம்காஸ்ட்ல நெக்ஸ்ட் பார்க்குற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபியட் ஃபுண்டோ ஈவோனா 2017 மாடல், சிங்கிள் ஓனர் வண்டிங்கண்ணா. 59,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குங்கண்ணா. டயர் பட்டன் எப்படி அண்ணா? டயர் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 90% பட்டன் இருக்குங்கண்ணா. பாடிலையும் தெளிவாக இருக்குன்னா, ரீப்ளேஸ்மெண்ட் ரீபெயிண்டிங் எதுவுமே ஆகாத வண்டிங்க, ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. இன்டீரியர்லாம் எல்லாம் பாருங்க. ஸோ வண்டி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி வந்துருங்கண்ணா. ஸோ டச் ஸ்கிரீன் செட்டு எக்ஸ்ட்ரா இன்பில் பண்ணியிருக்காங்க. நல்ல பிராண்டட் சீட் கவர் போட்டிருக்காங்க, நூடுல்ஸ் மேட்டு, கட் மேட்டு எல்லாமே போட்டிருக்காங்க. வண்டி எடுத்தால் எந்த வேலையும் பார்க்க வேண்டாங்கண்ணா, வண்டி எடுத்தால் ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ஆயில் சர்வீஸ் மட்டும் ஒன்று பண்ணி நீங்கள் ஜஸ்ட் ரன் பண்ணிக்கலாங்க. அந்த கண்டிஷனில் தான் வண்டி இருக்குது, எல்லாமே நீட்டாக இருக்குங்கண்ணா. ஃபியட் புண்டோ அருமையாக இருக்குன்னா அந்த வண்டி கோட் பண்ண ப்ரைஸ் சொல்லுங்க அண்ணா. அந்த 2017 ஃபியட் புண்டோ ஈவோக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 410,000 கோட் பண்ணுறோன்னா, அது ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லைனா நெகோஷியல் ப்ரைஸ் தான், வாங்க முடிஞ்ச அளவுக்கு பெட்டராக நெகோஷியல் பண்ணி கொடுக்குறேங்கண்ணா. வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கும், லோ கிலோமீட்டர் ஓடணும் வண்டிங்கன்னா சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குது. முன்பணம் என்ன தேவைப்படும் ஆனால்? இதுக்கு முன்பணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 டவுன் பேமெண்ட்டில் லோன் பண்ணி கொடுத்துடலாங்க. ஆனால் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயம்காஸில் வந்து ஃபினான்ஸ் ஆப்ஷன் இருக்குன்னா, ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ சிபில் நல்லா இருக்குது அப்படின்னாக்கல கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணிக்கலாங்க. சிபில் ஏதாவது கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா திருப்பூர் சரௌண்டிங் இருக்கிறவங்க லோன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகே. எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷனும் நம்மகிட்ட அவைலபிள் தான். ஓகே. ஸோ எந்த கண்டிஷனில் நம்மகிட்ட வண்டி இருந்தாலும் வண்டி கொண்டு வாங்க, வண்டி செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ மார்க்கெட்டில் இன்றைக்கி என்ன ப்ரைஸ் போயிட்டுருக்கோ அந்த ப்ரைஸ்க்கு நாங்கள் வந்து வண்டி எடுத்துக்கிறோம்ண்ணா. எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், டூ வீலர் பண்ணிக்கலாம், கார் பண்ணிக்கலாம், ரெண்டுமே பண்ணிக்கலாம், ரெண்டுமே பண்ணிக்கலாங்கண்ணா. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் பார்க்கிங் சேல் பண்ணணும், நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணல வண்டி மட்டும் நம்ம சேல் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வண்டி கொண்டு வாங்க. ஸோ நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன வண்டி எல்லாத்தையும் நாங்கள் ப்ராப்பராக நம்மளோட மெக்கானிக் வச்சு செக் பண்ணி பார்த்துட்டுங்க, அதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபார்ட்லேயே வந்து உங்களுக்கு பேமெண்ட் பண்ணி அந்த க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவோம். டைரெக்டாக பண்ணி கொடுத்துருவேன். ஸோ அது இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து செட் ஆகலை அப்படின்னா கொஞ்சம் என்ன பண்ண ஆகுதுன்னா நீங்கள் பார்க்கிங் சேல் கொடுங்க. ஸோ நமக்கு அந்த ஆப்ஷனும் இருக்குங்க, பார்க்கிங் சேல் கொடுங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து அதையும் பெட்டராக ப்ரைஸ்க்கு உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவேன். டைரெக்டாக கஸ்டமர் வச்சு நான் பேசி உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவேன். ஓகே. உங்களே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜெயம் காஸ்ட்லிங்க ஏகப்பட்ட அப்டேஷன் போட்டுக்கிற தொடர்ந்து இந்த வர கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 820 நம்ம பார்த்துக்கிறேங்க. எல்லாமே வந்து பெஸ்ட்டாக இருக்குது, நீங்களும் பார்த்துருப்பீங்க. நேரில் வந்து பாருங்கள், நேரில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக ஒரு மெக்கானிக் கூட்டுவாங்க, செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு மனசு திருப்தி எடுத்துங்க. கரெக்டாங்கண்ணா? ஓகே. நான் மெக்கானிக் ஒன்றுக்கு ரெண்டு மெக்கானிக் கூட்டு வந்து செக் பண்ணி பாருங்கண்ணா. ஸோ ஏன்னா நம்மளும் ப்ராப்பராக செக் பண்ணி தான் வண்டி உள்ளே கொண்டு வரேன். மோஸ்ட்லி எவ்வளோ நம்ம செக் பண்ண முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன். ஸோ அதுக்கு மேலே நீங்களும் ஒரு மெக்கானிக் வச்சு உங்களுக்கு உங்கள் திருப்திக்கு நீங்கள் செக் பண்ணி கண்டிப்பாக எடுத்துக்கணும். வந்து நம்ம மறுபடியும் சொல்கிறதாங்க, எல்லா வீட்டில் நம்ம கண்டிப்பாக தொடர்ந்து சொல்லிட்டு இருக்க போகிறோம். ஏன்னா உங்களோட திருப்திக்கு நீங்கள் வண்டி எடுக்கிறது எங்களுக்கு முக்கியமாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிபில் கார்டு இருந்துச்சுன்னா எப்போ போல் பார்த்தீங்கன்னா அளவு தமிழ் லோன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் வீடியோ பார்த்த லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் திருப்தியாக இருக்குங்க. அதனால் நேரில் வந்து பாருங்கள், வந்து பிடிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக எடுத்துகிட்டு போயிட்டு இருங்க. ஸோ நம்மளுடைய சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. புது அப்டேஷன் அடுத்த கலெக்ஷன் வரும்போது அப்டேட் பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் நல்லபடி சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம்ண்ணா.